கடந்த மாதம் 9ஆம் தேதி முதல் இன்று வரை கடந்த ஒரு மாத காலமாக சாம்சங்ல இருக்கக்கூடிய பல 1500 மேற்பட்ட தொழிலாளிகள் சில அடிப்படையான கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறார்கள். அந்த போராட்டத்திலே சுமூகமான தேப்பாக பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகும் இப்போது வரை சுமூகமான தீர்வு எட்டப்படாத காரணத்தினால் இன்றைக்கும் தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்க தலைவர்களை பொறுத்தவரையில் 3 அமைச்சர் போராட்டம் நடத்திய சூழ்நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு 3 அமைச்சர்களை அமைத்து இந்த சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையை சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காணுவார்கள் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் ஏற்பட்டது. ஆனால் 3 அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படாமல் அது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் என்னவென்று சொன்னால், கடந்த ஒரு மாத காலமாக எந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த தொழிலாளிகள் வைத்திருக்கக்கூடிய சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு காணுவதற்கு மாறாக ஏற்கனவே வேலைக்கு போகிற அரசு நிர்வாகத்தினுடைய எடுபடிகளாக இருக்கிற சில பேரோடு அமைச்சர்கள் பேசி உடன்பாடு ஏற்பட்டு விட்டதாக அறிவிப்பது என்பது ஒரு நல்ல ஜனநாயக நடைமுறை இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவேதான் அமைச்சர்கள் பேசி உடன்பாடெல்லாம் ஏற்பட்ட பிறகும் கூட இன்னைக்கும் போராட்டம் தொடர்கிறது, இன்னைக்கும் வேலைநிறுத்தம் தொடர்கிறது. இப்ப வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளிகளை பூரா வந்து 1000 பேரை கைது பண்ணி சிறையில் வச்சிருக்க மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தில் காத்து கூட கிடையாது, ஃபேன் கூட கிடையாது. ஒரு 7-8 தொழிலாளிகளை கைது பண்ணி இப்போ சிறைச்சாலைக்கு வேலூர் சிறையில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. எனவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்படி தொழிலாளிகளுக்கு விரோதமாக கடைபிடிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஆரோக்கியமானது அல்ல, ஒரு ஜனநாயக பூர்வமான அல்ல, இந்த அரசுக்கு நல்ல பெயரை ஈட்டி தராது. எனவே தோழமை கட்சிகளாக சார்ந்திருக்கிற நாங்கள் இன்றைக்கு தொழிலாளிகளை பார்த்து எங்களுடைய ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு விரைவில் இன்றைக்கோ நாளைக்கோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை நீடிக்காம ஒரு சுமூகமான பிரச்சனை அடிப்படையில் இந்த போராட்டத்தை தீர்வு காணுவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த இருக்கிறோம். நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு ஒரு சுமூக தீர்வு காணுவார் என்று நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்த விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அரசாங்கத்துக்கு அவப்பேரை உண்டாகக்கூடிய முறையில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். அமைதியான முறையில் பந்தல் போட்டு தொழிலாளிகள் போராடக்கூடிய அந்த பந்தலை பிரிச்சு எறிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏதாவது அங்கே வசமாவது நடந்ததா? 1 மாத காலத்தில் வன்முறை நடந்ததா? ஏதாவது அங்கே கிளர்ச்சிகள் நடந்ததா? எந்த அசம்பாவதமும் இல்லை. அமைதியாக போராடக்கூடிய தொழிலாளிகள் மீது இப்படி வந்து அடக்குமுறை ஏவுவது, ராத்திரியோட ராத்திரியாக வீடுகளில் புகுந்து கைது செய்வது போன்ற இந்த காவல்துறையின் இந்த போக்கு என்பது நல்லதல்ல, அது வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்படியான அடக்குமுறைகளின் மூலம் எந்த ஒரு தொழிற்சங்க போராட்டத்தையும் நீங்கள் முடமாக்கிட முடியாது. போராடுகிற தொழிலாளி பிரச்சனை தீர்த்து வைக்காம அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதனால தொழிலாளிகளை அடக்கிவிட முடியாது என்பதை மட்டும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மற்ற விஷயங்களையும் மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி ஒரு சுமூகமான தீர்வுக்கு நாங்கள் வற்புறுத்தோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொழிற்சங்க தலைவர்கள் ஏற்கனவே அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சங்கம் பதிவு செய்து கொடுப்பது என்பது சட்டப்படி செய்ய வேண்டிய நடவடிக்கை. நீங்க பதிவு செய்யாததுனால அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. முறைப்படி அரசாங்கம் பதிவு செஞ்சு கொடுத்தாச்சுன்னா அவங்க வழக்கை வாபஸ் வாங்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் சேர்த்துதான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்ல இருக்கோம். இது வந்து அவங்க கேட்கிற ஒரு அதீதமான கோரிக்கை இல்லை, அது ஒரு சாதாரண கோரிக்கை, அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படையான கோரிக்கை. அதையே நீங்கள் மறுக்கிறீங்க, ஆகவே அதை நிறைவேற்றி கொடுங்க. அல்லது இப்போ அந்த தொழிற்சங்க தலைவர்கள் விரும்புகிற மாதிரி அவங்களோட சுமூகமான நீங்கள் இப்படிதான் செய்யுங்க, அப்படிதான் செய்யுங்கன்னு நாங்கள் வற்புறுத்துவோம். தொழிற்சங்க தலைவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையில ஒரு சுமூகமான தீர்வு காணுங்கிறது தான் எங்களுடைய. முதலமைச்சர் காவல் நிலையத்தில் நடக்கிற அத்துமீறி நடக்கிற சம்பவத்துக்கு எல்லாம் முதலமைச்சர் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல, துறைதான். இங்கேயோ ஒரு காவல் நிலையத்துல ஒரு அத்துமீறல் நடக்குது, ஒரு காவலர் தப்புன்னு இருக்கிறதுக்காக முதலமைச்சர் எப்படி பொறுப்பா இருக்க முடியும்?
ஆனா இந்த மாவட்ட காவல்துறை ஏதோ சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு துறை மாதிரி செயல்படுறதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. இல்லைன்னா அமைதியா இருக்கிற பந்தலை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப 400 பேரை கைது பண்ணி கொண்டு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதெல்லாம் ஏதாவது அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு ஒண்ணுமே இல்லையே. எனவேதான் நாங்க காவல்துறை ஒட்டுமொத்தமான காவல்துறையும் கூட நாங்க சொல்ல விரும்புறது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறைன்னு ஏன் சொல்றோம்னா சம்பந்தப்பட்டவங்க அப்படி செயல்படுறாங்கல்ல தான் சொல்றாங்க. அமைதியாக அறவழியில் போராடி கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது. இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும். கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையில் நேரடியாக முதல்வர் தலையிட வேண்டும். முதல்வர் அவர்கள் தலையிட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் நாங்கள் தோழர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தோழமை கட்சி தலைவர்கள் என்கிற முறையில் 2-1 நாட்களில் முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையை வலியுறுத்த எண்ணியிருக்கிறோம். நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லாமல் அதை ஒரு சாக்கு போக்காக காட்டாமல் அரசு நேரடியாக முடிவெடுக்க முடியும். அப்படி முடிவெடுத்தால் அந்த வழக்கு செயலிழந்து போகும். அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இணை ஆணையர் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையருக்கு பதிவாளர் என்கிற பொறுப்பிலே இருக்கிற ஆணையருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு சங்கத்தை பதிவு செய்வதற்கு. அது சட்டப்பூர்வமானது, ஜனநாயகபூர்வமானது. அதில் என்ன தயக்கம் அரசுக்கு அதிகாரிகளுக்கு? இதுதான் இங்கே பிரச்சனையின் புள்ளியாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறது. ஆகவே அரசு அதிகாரிகளிடம் இருக்கிற இந்த தயக்கத்தை தவிர்த்து அல்லது இந்த தயக்கத்தை உடைத்து சங்கத்தை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும். அந்த சங்கம் பின்னாளில் நிர்வாகத்தோடு உரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும், தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தும். 16-17 ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் தொழிற்சங்கம் வைப்பதற்கு அனுமதிக்காததே ஒரு அடக்குமுறையாகும். ஆகவே சாம்சங் நிறுவனத்திற்கு நாங்கள் எதிராக இல்லை, ஆனால் அவர்களின் அடக்குமுறை போக்குக்கு எதிராக இருக்கிறோம். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீட்டுக்கு எதிராக இல்லை, ஆனால் அவர்கள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை எதிர்க்கிறோம். சங்கம் வைத்துக் கொள்வதற்கு ஜனநாயகபூர்வமான உரிமை இருக்கிற போது அதை அதிகாரிகளும் அரசும் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சாம்சங் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கி ஏறத்தாழ 1 மாதமாகிவிட்டது. ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். பொதுவாக ஒரு நிறுவனத்திற்கு எதிராக அந்த நிறுவனத்தை அழித்துவிட வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் அல்ல. சாம்சங் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் வர இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களாகட்டும், அல்லது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்களாகட்டும், அந்த நிறுவனங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துகளும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு நிறுவனம் 1500 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அதில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு தங்களுக்கான ஒரு சங்கத்தை அமைத்து கொள்வதற்கு முழு உரிமை உண்டு, சட்டப்படி சட்ட ரீதியாக உரிமை உண்டு. 16 ஆண்டு காலமாக அந்த தொழிலாளர்கள் சங்கமைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபடவில்லை. 16 ஆண்டு காலத்தில் நிறுவனம் இந்த தொழிலாளர்களிடத்தில் ஒரு நல்ல அணுகுமுறையை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தால் இப்பொழுதும் கூட அவர்கள் சங்கமைக்க முன்வந்திருக்க மாட்டார்கள். விடை அங்கே இருக்கிறது, நிறுவனத்திடம் இருக்கிறது. தொடர்ந்து இருந்த காரணத்தினால் இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள பாதுகாத்து கொள்ள ஒரு அமைப்பை, ஏன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி நிர்வாகத்திடம் நேரடியாக சென்று எனக்கு இன்ன பிரச்சனை தீர்த்து வையுங்கள் என்று கேட்க முடியாது. அப்படி கேட்டால் பழிவாங்கப்பட்டு விடுவார்.
ஆகவே அமைப்பின் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதற்குத்தான் சங்கம் தேவை. இப்படி இந்த சங்கம் தேவை என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று உருவான ஒரு பிரச்சனை அல்ல. வெள்ளையர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலத்திலேயே வெள்ளையர்கள் ஆட்சி காலத்திலேயே தொழிலாளர்கள் ஒன்றுபட்டு போராடி இந்த சங்கம் வைக்கிற உரிமையை பெற்றிருக்கிறார்கள். ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணி துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகி அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அந்த உரிமை சட்டபூர்வமானது. அந்த சட்டபூர்வமான உரிமையை வழங்கி அரசு செய்ய வேண்டியது ரொம்ப மிக மிக சாதாரணமானது. நிர்வாகமும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம்தான். இங்கே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் தோழர் அண்ணன் திருமா அவர்களும் குறிப்பிட்டதை போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டால் நிச்சயமாக நல்ல தீர்வை எட்ட முடியும். இன்றைக்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்றைக்கோ அல்லது நாளையோ முதலமைச்சரை நாங்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டு அவள் கொடுக்குற நேரத்தில் சந்திப்போம். இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லி சுமூக தீர்வு காண வேண்டும், சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான முறையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே தலையிட்டு அமைச்சர்கள் வழியாக இதை பேசி தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதற்காக முதலமைச்சருக்கு நன்றி. மீண்டும் தமிழக முதல்வர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்க இருக்கிறோம். இன்றோ அல்லது நாளையோ தமிழக முதல்வருடைய நேரத்துக்கு ஏற்ப அவரை சந்தித்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழக முதல்வரும் அந்த எண்ணத்தோடு தான் அமைச்சர்களை பேசுமாறு பணித்திருந்தார். அந்த அவர்களும் பேசினார்கள். இந்த நேரத்தில் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்து தமிழகத்தில் நல்ல தொழில் முதலீடு வர வேண்டும். தொழிற்சங்கம் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை வேண்டும், தொழில் வளர்ச்சி வேண்டும், வேலைவாய்ப்பு வேண்டும். இவைகள் நல்லபடி நடப்பதற்கு பல முயற்சிகளை மாணவர்கள் மாணவர்கள் எடுத்து வருகிறார்கள். அதற்கு நம்முடைய பாராட்டுகள். அதே நேரத்தில் ஆங்காங்கு சில இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு எங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் நம்புகிறோம். நாளையில் நாளை மறுநாள் முதலை சந்திக்கிற போது அவர்கள் இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுப்பார் நம்புகிறோம். அவரை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் காங்கிரஸ் சார்பில் வரும். தொழில் வளர்ச்சி முக்கியம், தொழில் நிறுவனங்கள் வருவது முக்கியமோ அதே போன்று தொழிலாளர்கள் உரிமை என்பதும் முக்கியம். இரண்டும் இரண்டு கண்களை போன்றது, எதையும் நாம் இழந்துவிட முடியாது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தொழிலாளர்களை வந்து சந்தித்திருக்கிறோம். நிச்சயமாக இங்கே தலைவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போன்று விரைவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு சுமூகமான ஒரு முடிவு இதில் எட்டப்படும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். அப்படி ஒரு சுமூகமான முடிவு ஏற்படுவதற்காக அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் எடுப்போம். திமுக கூட்டணியிலிருந்து அணியிலிருந்தே வந்திருக்கீங்க. திமுக அடுத்து இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? சுட்டி காட்டுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக தான் முதலமைச்சர் கூட்டணிக்கும் எதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. இது அரசியல் போராட்டம் இல்ல, தொழிலாளர்கள் போராடுறாங்க. தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் உள்ள பிரச்சனை, அதை தீர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அதுக்கு தொழிலாளர்கள் கடந்த ஒரு மாத காலமா போராடுறாங்க. தொழிலாளர்கள் மீது அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவிக்கிறார்கள், அவ்வளவுதான்.